ஓம் சாந்தி. 4/9/2023 இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கின்றது? பாபா என்ன பதில் சொல்கிறாருன்னா, சத்துவ பிரதான புத்தி உடையவர்கள், சத்துவ பிரதானமான புத்தி உடையவர்கள் பாஸ் வித் ஆனர் ஆகுவார்கள். அவர்களை தான் லீடராக நியமிப்பார்கள். அவர்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கிறது. யாருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கின்றார் பாபா? சத்துவ பிரதானமான புத்தி உடையவர்கள் தான் பாஸ் வித் ஆனர் ஆகுவார்கள். அவர்களை தான் லீடராக தேர்ந்தெடுப்பாங்க. அவர்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கிறது. 2வது கேள்வி, யார் நிரந்தரமாக இருக்க முடியும்? அவர் சொல்ற ஞானத்தில், அதாவது படிப்பில் பரிபக்குவ ஞானத்தில், அதாவது படிப்பில் பரிபக்குவமான குழந்தைகள் தான் நிரந்தரமாக இருக்க முடியும். ஞானத்தில், அதாவது படிப்பில் பரிபக்குவமாக இருக்கும் குழந்தைகள் தான் நிரந்தரமாக அல்லது நிலையாக இருக்க முடியும். 3வது கேள்வி, தந்தை எப்பொழுது ஏன் வருகிறார்? அப்புறம் தந்தை எப்பொழுது ஏன் வருகிறார்? அதுக்கு பாபா பதில் சொல்றாரு. 3 விஷயங்கள் சொன்னார் இல்லையா பாபா. அதில் ஃபஸ்ட்டு வந்து, எப்பொழுது பக்தி மார்க்கம் முடிவடைகின்றதோ அப்போது பக்தர்களை பாதுகாக்க நான் வர வேண்டும் என்கிறார். எப்பொழுது பக்தி மார்க்கம் முடிவடைகின்றதோ அப்பொழுது பக்தர்களை பாதுகாக்க நான் வர வேண்டும் என்கிறார். 2வது என்ன சொன்னார், கலியுகத்தின் முடிவு மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பம் சங்கமயுகம், அந்த சமயத்தில் தான் பாபா வருகிறார். 3வது விஷயம் சொன்னார், நான் வந்திருப்பது கூடவே, நான் வந்திருப்பது எதற்காக? உங்களை என் கூடவே அழைத்து செல்வதற்கு. புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிய பின்னர் அனைவரும், புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிய பின்னர் அனைவரையும் படகோட்டியாகி அழைத்து செல்வேன் என்கிறார். 4வது கேள்வி, பாபாவை கைவிட்டால் என்னவாகிறது? பாபாவை கைவிட்டால் என்னாகிறது? பாபாவை கைவிட்டால் மாயை முழுமையாக விழுங்கி விடுகிறது. அதாவது யானையை மாயை என்ற முதலை விழுங்கி விடுகின்றது. பாபாவுடைய கையை விட்டுட்டீங்க அப்படின்னாலே பாபா சொல்கிறார், பாபாவை கை விட்டுட்டிங்கன்னா மாயை என்ன பண்ணிடுமா? முழுமையாக உங்களை விழுங்கிடுமா? முழுசாக சாப்பிடும். அதாவது யானையை மாயை என்ற முதலை விழுங்கி விடுவது போல. 5வது கேள்வி, எதற்கு ஆசைகள் இருக்கக்கூடாது? ஒருபோதும் டிரான்ஸில் காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கக்கூடாது. ஒருபோதும் டிரான்ஸில் காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கக்கூடாது. 6வது கேள்வி, யார் சக்திசாலியான ஆத்மா? பாபா சொல்றாரு, செய்பவர் செய்விப்பவரின் நினைவின் மூலம் தடையின் விதையை முடிக்கக்கூடியவர்கள்தான், செய்பவர் செய்விப்பவரின் நினைவின் மூலம் தடையின் விதையை முடிக்கக்கூடியவர்கள்தான் சக்திசாலியான ஆத்மா ஆவார்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு, படிப்பின் மூலமாக தான் டேஷ் பதவி பிராப்தியாகும். படிப்பின் மூலமாக தான்
ராஜ்யம் அல்லது ஜீவன் முக்தியின் பதவி பிராப்தியாகும். ரெண்டாவது, உயர்ந்த பதவிக்கு டேஷ் கவனம் கொடுக்க வேண்டும். உயர்ந்த பதவிக்கு படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, டேஷ் கொடுத்து தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். 20 நகங்களின் சக்தி கொடுத்து, அப்படின்னா 20 மடங்கு ஃபோர்ஸ் கொடுத்து தீவிரமாக முயற்சி செய்யணுன்ற பாபா. 20 நகங்களின் சக்தி கொடுத்து தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். நாலாவது, இங்கு எவ்வளோதான் டேஷ் இருந்தாலும் டேஷ் போன்றது. இங்கு எவ்வளோதான் சுகம் இருந்தாலும் காணல் நீர் போன்றது. அஞ்சாவது, டேஷில் வருவதற்கு டேஷ் வைக்க வேண்டும். வெற்றி மாலையில் வருவதற்கு தைரியம் வைக்க வேண்டும். சரியா தவறா? ஆத்மஸ்வரூபம் ஆக வேண்டும் என்றால் பாபா மற்றும் படிப்பில் சமமான அன்பு இருக்க வேண்டும். சரியா தவறா? தவறு. பாபா என்ன சொன்னார் ஸ்லோகன்ல? ஞானஸ்வரூபம் தான் ஆன்சர். ஞானஸ்வரூபம் ஆக வேண்டும் என்றால் பாபா மற்றும் படிப்பில் சமமான அன்பு இருக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.